நான் இப்போ கம்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். கம்பு 1 கப் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை அதே அளவு 1 கப் எடுத்திருக்கேன். நெய், முந்திரி திரை முந்திரி எடுத்திருக்கேன். ஏலக்காய். இப்போ கம்பு வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கம்பு கொஞ்சம் லைட்டாக நல்லா வறுபடணும். கம்பு பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த மாதிரி நமக்கு பொரிஞ்சு வரணும். மேலே அப்படியே பாப்கார்ன் மாதிரியே பொரிஞ்சு வரும். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நமக்கு கம்பு நல்லா வறுபட்டுருச்சுன்னு வரும். நம்ம எடுத்துடலாம் இந்த இடத்துலேருந்து. ஆறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கம்பு. இது கூட ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டு தேவையான அளவு விட்டுக்கலாம். நல்லா நெய் உருகின பின்னாடி முந்திரி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கம்பில் கம்பு மாவு நம்ம சர்க்கரையில் ஆட் பண்ணதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றிக்கலாம். உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருக்கு. கம்பில் அயன் நிறையா இருக்கு. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பிட ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். கம்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாருமே சாப்பிட்லாம்.